கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். அஸ்த நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் தனுசுவில் 8 நாளும் மகரத்தில் 21 நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலன்களை தராரு. அப்போ 1ஆம் இடத்த அதிபதி, 4ஆம் இடம், 5ஆம் இடம் சூப்பர் நல்ல இடத்துல இருக்கார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும்? அவரே 10க்கு அதிபதியாக இருக்கிறார். அப்போ முதல் 8 நாள் 10ஆம் இடத்தை பார்க்குறார். முதல் 8 நாள் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது 10ஆம் இடம் 11ஆம் இடம் ராசிநாதன் 10க்குடையவன் பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் ராசிநாதனும் அவர் தானே. அப்போ தொழில் சிறப்பாக செல்லும், எந்த குறையும் கிடையாது, அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகும். அதுவும் பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்து துறையில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது? கேது வந்து ராசியில் இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. சனி பகவான் உங்களுக்கு யோகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் 6ல் அமர்ந்திருக்கிறார். 8ல் குரு இருக்கிறார். ஸோ கிரகங்களுடைய சஞ்சார நிலை சனி புதனை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு சஞ்சார நிலை சிறப்பாக இல்லை. அதனால் ஓரளவுக்கு சாதிக்க முடியும், பண வரவு இருக்கும், தொழில் நல்லா போகும், அப்படி ஒரு நிலை இந்த மாதம் தை மாதம் சொல்லலாம். இந்த ராசியில் கேது இருந்தாலே உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். என்னால் இது முடியுமா, நான் அதை செய்வேனா அப்படின்ற அளவுக்கு இந்த கேது உள்ளே வந்துட்டானே தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி, ஸ்பிரிச்சுவலில் 50 வயசுக்கு மேலே இருக்கும் ஸ்பிரிச்சுவலில் நாட்டம் போயிடும். அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும், என்னால் முடியுமா, நான் செய்வேனா, இதை நம்மளால் முடியாது பொழுது இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை நீங்களே தாழ்த்திப்பீங்க. அப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு உங்கள் மனைவி அல்லது உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ராகு இருக்கிறதால பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்க இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணுன்னுவாங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் பிரச்சனைகள் வரும். ஆனால் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். பாருங்கள், குரு 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார், தன பிராப்தி உண்டு. அப்போது இந்த தை மாதம் முழுவதும் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம், ரட்டிப்பு, வருமானம், எந்த குறையும் கிடையாது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே தான் கருத்து வேறுபாடுன்னு சொல்லணும். அப்போது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரிய பெருமக்கள், ஜோதிட அறிஞர்கள், இப்படி நிறைய சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள் எவ்வளோ சொல்லலாம். அப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளரிஷ் ஆகும், நல்ல ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் 10ஓட 11 இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு நீங்கள் வரக்கூடிய, இவ்வளோ நாளாக எங்கே பார்த்த ஒரு திறமை எங்கே பார்த்துச்சு இவ்வளோ நாளாக அப்படின்ற அளவுக்கு உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, உங்களை பாராட்டுதல் செய்வாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரலையோ குடும்பத்தில் நட்பு வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம், வீட்டில் விருந்தினர்கள் வந்து வீடே கலகலப்பாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு 2ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 3ஆம் இடம் வந்து இளைய சகோதர பாவம். அப்போ சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ வந்து கண்டிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் கொஞ்சம் லேட் பண்ணுவார். அதே சனி பகவான் 6ல் உட்காந்து வெற்றியை கொடுக்கணுன்றார். ஆனால் 3ல் உட்காந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வெற்றி கிடைக்காது, செகண்ட் அட்டெம்ப்டில் வெற்றி கிடைக்கும். அதுதாங்க நிலை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 4ஆம் இடம் சுபீட்சமாக இருக்குது. 4ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாயாக இருக்கிறாரில்ல, அதிகபட்சமாக செவ்வாய் வந்து 20 நாள் இருக்கார் 4ஆம் வீட்டில்.
அது குரு பார்வையில் வேறு இருக்கார். செவ்வாய் பூமிகாரகன், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், விவசாயம், விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள், செவ்வாய் வந்து காரகத்துவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மேலே பத்தாம் இடத்தை பார்க்குறாரு. அங்கேருந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சுபீட்சமான காலம். தொட்டது தொலங்கும். நீங்கள் ஏதோ ஒன்று வீடு விற்கணும்னு போவீங்க, இந்த காலகட்டத்தில் விற்கும். இல்லை வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு போவீங்க, இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கும். இது தாங்க உங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் நாளில் இருந்தாலே ப்ளஸ்ஸு, அது குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறது தாய், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்குவீங்க. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள், உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கிரன் அதிகபட்சமாக குரு பார்வையில் இருக்கார். ரெண்டாம் வீட்டையும் குரு பார்த்து ரெண்டாம் வீட்டு அதிபதியையும் குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு வருமானம் வரும் அப்படின்னு பாருங்கள். அதாவது தொழிலில் மட்டும் வருமானம் நினைக்காதீங்க, பல நிலைகளில் வருமானம் வரும். ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, பிள்ளைங்க படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க, கணவனோ இல்லை மனைவியோ ரெண்டு பேரும் வேலைக்கு போய் அதில் சம்பாத்தி இருக்கும், ரெண்ட்டு வரும். ஸோ இப்படி உங்களுக்கு பல நிலைகளில் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் விளங்கப் போகிறது. சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதம், டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போது அடுத்தது உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னும் போது அஞ்சாம் இடத்தில் ராசிநாதன் அதிகபட்சமாக இருக்கார். அப்போ குலதெய்வத்தின் அனுகிரகத்தால், ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால், பூர்வ புண்ணியத்தினுடைய நிலையால் உங்களை பொறுத்தவரையிலையும் பிறந்த மண்ணில் நீங்கள் வந்து நல்ல தகவல் வரும். அங்கே அடிக்கடி போயிட்டு வருவீங்க. மற்றபடி உங்களுக்கு ஆறில் சனி எதை தொட்டாலும் சக்ஸஸுங்க. பிள்ளைங்க வந்து 30-35 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுடைய தேடல்கள் இருக்கும். வேலைக்கு போகணும், தொழில் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும். எதில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய அமைப்பு. 10-11 இனி இல்லை, நீங்கள் வந்து தனித்து உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷனுக்கு இந்த சனி பகவான் வர வச்சுருவார். வெற்றி ஸ்தானத்தில் அவர் உட்காந்துருக்காருங்க. நீங்கள் எல்லாம் எழுத்ததெல்லாம் வெற்றி தான் உங்களுக்கு, எதிரிகளே கிடையாதுன்னு சொல்லணும். அப்போ அந்த அளவுக்கு விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார். 7 ராகு, வெளிநாடு போகணும்னா தாராளமாக போங்க. உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள், ஜோசியர்கிட்ட வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கிளம்பிடுங்க. இந்த ராகு பகவானும் குரு பகவானும் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார். பாசிட்டிவாக இருக்கும், நீங்கள் நம்பி போகலாம், நான் சாதிக்க முடியும். தொழிலுக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, உயர்கல்விக்காகவோ நீங்கள் எதற்கு சென்றாலும் சாதிக்கக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம். 8 குரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நிலை. வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரத்தில் லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். உங்களுக்கு பாருங்கள், இந்த சுக்கிர பகவான் 2-9 உடையவர் குரு பார்வை பெற்று 10 இடத்தை பார்க்குறார். இப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அதாவது சினிமா கலைஞர்கள், தொலைக்காட்சி கலைஞர்கள், அதாவது கேமராவுக்கு முன்னாடி வேலை பார்க்குறவங்களும் சரி, கேமரா பின்னால் நின்று இயங்குபவர்களும் சரி, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், நல்ல ஃப்ளரிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். சிறப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்க இன்னும் ஒரு சீரியலோ படமோ பண்ணி இன்னும் பிஸியாக, பிஸி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருந்தாலும் இந்த தை மாதம் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். கொஞ்சம் அதை இது பண்ணிக்கிங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்குங்க, வருமானம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். தாயினுடைய நிலை சிறப்பாக இருக்கும். 9 நல்லதாக இருக்கான். தந்தைக்கும் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம். தந்தைக்கு செல்வாக்கு மிகுந்து சிறப்பாக இருப்பீங்க. மனைவி கணவன், அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி அப்படின்னா அவங்களால் அனுகூலம் இருக்கும். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். மற்றபடி செலவுகள் என்பது ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதம்தான். அப்போ இது டென்ஷனான ஒரு மாதமானால் டென்ஷன் கிடையாது, ஆனால் சந்தோஷம் இருக்கும். நிஜமான ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அமையப்போகிறது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை இந்த மாதம் சிறப்பாக செல்லும்.